முடக்கினீர்கள். அதை ஏன் நீங்கள் மீண்டும் அமைக்கவில்லை? இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார். என்னன்னு 10.5% இடஒதுக்கீடை காப்பாற்றுவது எப்படி என்பதற்காக மேல் முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், மேல் நடவடிக்கை என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் தலைமைச் செயலகத்தில். அதில் யார் யார் கலந்து கொண்டார்கள்? நாங்கள் பேசினால், இடஒதுக்கீடை பற்றி பேசினால், 10.5 பேசினால், துரைமுருகனை உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை துரைமுருகன், துரைமுருகனை விட்டு பேட்டி கொடுக்க வைப்பார்கள். உங்களுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லை, எங்களை விட கேட்பதற்கு எங்களுக்கு தான் முழுமையான தகுதி இருக்கிறது உங்களை கேள்வி கேட்பதற்கு. பதவிக்கு வந்துவிட்டால் யார் வேண்டுமானாலும் உங்களை கேள்வி கேட்பார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதிர்கட்சிகளை கேள்வி கேட்ப வேண்டுமென்றால் துரைமுருகன் தேவை. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்திலே அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடுப்பட்ட சம்பந்தத்திலே ஒரு மூத்த அமைச்சர், முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்தவர், அந்த சமுதாயத்தினுடைய அனைத்து விஷயங்களும் தெரிந்தவர், அவர் அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. அதுக்கு முன்னு 4 நாட்கள் முன்ன வரைக்கும் அந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய நலத்துறையினுடைய அமைச்சராக இருந்த சிவசங்கரனும் அழைக்கப்படவில்லை. MR.K. பன்னீர்செல்வம் அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை. ஏதோ மக்களுக்கு ஊரையை மாற்றுவதற்காக தினந்தோறும் நாடகம் நடிப்பது போல அதை ஒரு கூட்டத்தை போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து மக்கள்கிட்ட போட்டிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன செயல்படுத்தினீங்க? வேற எதையும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? சின்ன சொல்லு, உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிடுது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தேவை முழுமையான ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அதை ஏன் எடுப்பதற்கு இந்த அரசு தயங்குகிறது? அதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன, உள்நோக்கம் என்ன? 69% இடஒதுக்கீடு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். பிற்படுத்தப்பட்ட